Hello friends, welcome to our vibes. I am Khalil Sharif. Friends, in this video, we will talk about WhatsApp. We will commonly use this video. WhatsApp will enable a new feature. That is why we view once and over future. Friends, this is why we use WhatsApp. We will use WhatsApp. We will use examples. Friends, we will use WhatsApp. WhatsApp enable பண்ணிருக்காங்க அது நமக்கு எங்க இருக்கு இது நாம எப்படி யூஸ் பண்ண போறோம் and உங்களுக்கு இந்த ஃபியூச்சர் வந்திருக்கு அது எப்படி நீங்க பாக்குறது அதுதான் फ्रेंड्स இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த வீடியோ skip பண்ணாம end வரைக்கும் பார்த்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ இருக்கும் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இது வரைக்கும் subscribe பண்ணலையோ subscribe பண்ணாம இருந்தா subscribe பண்ணுங்க फ्रेंड्स இது போல பல वीडियोस உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம் commonly எல்லாரும் நம்ம whatsapp யூஸ் பண்ணோம் whatsappல நமக்கு ஏதாவது நியூவா வந்திருக்கிற அப்டேட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு whatsapp யூஸ் பண்ற எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் फ्रेंड्स ஏதாவது இன்னைக்கு நமக்கு இந்த ஃபியூச்சர் எனேபிள் பண்ணி நியூ ஒன்ஸ் என்ற இந்த ஃபியூச்சர் நமக்கு எப்படி நமக்கு கிடைக்கும்னு பார்த்தா just நீங்க first சொல்லிறேன் फ्रेंड्स நான் ஸ்டெப் வைஸா இந்த வீடியோல சொல்றேன் फ्रेंड्स first நீங்க என்ன பண்ணீங்க உங்களோட whatsappல just உங்க play storeல போய் உங்க whatsapp அப்டேட் பண்ணீங்க फ्रेंड्स அப்டேட் இப்போ நமக்கு நியூவா வந்திருக்கு இந்த நியூ அப்டேட் நீங்க பண்ணீங்க फ्रेंड्स நீங்க அப்டேட் கொடுத்தாலே உங்களுக்கு இந்த நியூவா வந்திருக்கிற இந்த ஃபியூச்சர்லாம் உங்களோட whatsappல எனேபிள் ஆயிடும் அப்படி உங்களுக்கு அப்டேட் காமிக்கல ஏதோ இல்ல फ्रेंड्स உங்க whatsapp அப்டேட் ஆயிடுச்சுனா அர்த்தம் फ्रेंड्स just எதுனா பண்ணீங்கனா உங்களோட whatsapp குள்ள என்டர் ஆயிடு நீங்க உங்களோட நண்பர்கள் காமன்ல இருந்து நாம என்ன பண்றோம் ஒரு पर्सनலான ஒரு போட்டோ நான் என்னோட நண்பர்களுக்கு என்னோட நண்பருக்கு ஒருத்தருக்கு ஷேர் பண்றேன் फ्रेंड्स இல்ல நீங்க இருக்கிற ஏதாவது குரூப்ல ஷேர் பண்றீங்க இந்த whatsappல நமக்கு குரூப் ஆர் இல்ல நீங்க ஒருத்தருக்கு தனியா நீங்க சென்ட் பண்ணா கூட இப்போ என்னோட மொபைல்ல இருந்து இந்த மொபைல் இந்த whatsapp க்கு நீங்க இந்த போட்டோ ஷேர் பண்றீங்க இந்த ஷேர் பண்ற இடத்துல இவங்க இந்த போட்டோ எப்போ இதுக்கு முன்னாடி இருந்தது எப்படினு பார்த்தா फ्रेंड्स நீங்க ஒரு போட்டோ ஷேர் பண்ணீங்க 1 hour குள்ள வந்து delete for everyone நம்ம கொடுத்தாங்க அவங்க delete ஆன फ्रेंड्स இப்போ நமக்கு வந்திருக்கிற நியூ ஃபீச்சர் எப்படினு பார்த்தா இந்த view once ஃபீச்சர் இப்போ அவங்க பார்த்த உடனே அவங்களுக்கு delete ஆயிடும் फ्रेंड्स நான் உங்களுக்கு அப்படியே பிராக்டிகலா என்னோட மொபைல் உங்களுக்கு என்னோட மொபைல் ஸ்கிரீன் என்னோட whatsapp ஸ்கிரீன் உங்களுக்கு ஷேர் பண்ண फ्रेंड्स இதோ இந்த வீடியோ பாருங்க இப்போ வந்திருக்கிற நியூ ஃபீச்சர் எப்படி நம்ம பண்றது இப்போ பாருங்க फ्रेंड्स இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணிருக்கேன் பாருங்க once என்ற ஆப்ஷன் நமக்கு இதுல மேல ஷோ பண்ணது பாருங்க ஓபன்னா நமக்கு இந்த போட்டோ நான் சென்ட் பண்ணிட்ட அவங்க பார்த்துட்டாங்க இப்போ அவங்களுக்கு delete ஆயிடுச்சு எனக்கும் delete ஆயிடுச்சு இந்த ஃபீச்சர் தான் फ्रेंड्स நமக்கு புதுசா இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க இந்த ஃபீச்சர் இப்போ நாம எப்படி எனேபிள் பண்றது இப்போ நமக்கு அப்டேட் பண்ணாலும் நமக்கு எனேபிள் ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும் फ्रेंड्स இப்போ பாருங்க என்ன பண்ண போறேனா இந்த நம்ம ஒரு போட்டோ இந்த டாட் என்ற இந்த कांटेक्टக்கு நான் என்ன பண்ண வரேன் ஒரு போட்டோ நான் சென்ட் பண்றேன் फ्रेंड्स கேலரிக்குள்ள போய்டறேன் என்னோட ஒரு போட்டோ மட்டும் நான் சென்ட் பண்றேன் फ्रेंड्स இப்போ பாருங்க இந்த என்னோட ஒரு போட்டோ நான் இப்போ சென்ட் பண்ண போறேன் फ्रेंड्स கீழ பாருங்க சென்ட் பண்றது நார்மலி நமக்கு சென்ட் ஆப்ஷன் இருக்கு फ्रेंड्स அதுக்கு பக்கத்துல நமக்கு 1 என்ற ஆப்ஷன் புதுசா வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நீங்க இது அப்டேட் பண்ணாம இருந்தாக இப்போ நீங்க போய் பாருங்க फ्रेंड्स அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போய் இது பண்ணுங்க फ्रेंड्स உங்களுக்கு இந்த இடத்துல 1 என்ற ஆப்ஷன் நமக்கு ஷோ பண்ணாது இப்போ 1 மேல நம்ம கிளிக் பண்ணா போட்டோ செட் டு வியூ ஒன்ஸ் நம்ம சொல்றோம் फ्रेंड्स இப்போ நமக்கு இந்த போட்டோ போயிடுச்சுனா அவங்க பார்த்துட்டாக ஒரே நேரத்துல இப்போ நமக்கு அவங்க பார்த்த உடனே அவங்களுக்கு டெலீட் ஆயிடும் फ्रेंड्स இப்போ பாருங்க நான் சென்ட் பண்ணிடுறேன் இப்போ சென்ட் பண்ணாக போட்டோ எனக்கு 1 போயிடுச்சு फ्रेंड्स இந்த இடத்துல எந்த போட்டோ எனக்கு ஷோ பண்ணல நீங்களே பாருங்க இப்போ நான் இது கிளிக் பண்றேன் இதுக்கு மேல கிளிக் பண்ணா கூட நமக்கு காமிக்கல பட் நமக்கு இது போய் சேர்ந்துடுச்சு நம்ம டபுள் டிக் காமிக்குது फ्रेंड्स நம்ம டபுள் டிக் இப்போ நான் என்ன பண்ணறேன்னா இதோ இந்த வாட்ஸ்அப் குள்ள நான் போறேன் फ्रेंड्स என்னோட இந்த कांटेक्ट சொல்றேன் फ्रेंड्स இந்த வாட்ஸ்அப் தான் நான் இப்போ போறேன் என்னோட ஒரே மொபைல்ல ரெண்டு நம்பர் நான் வந்து யூஸ் பண்ணேன் फ्रेंड्स சோ அத இந்த நம்பர்ல நான் பண்றேன் இப்போ பாருங்க फ्रेंड्स இந்த ஒரு இந்த நம்பர் குள்ள நான் போய்டறேன் இந்த कांटेक्ट இப்போ நான் போட்டோ சென்ட் பண்ணல இது நம்ம இந்த போட்டோ டவுன்லோட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स இப்போ போட்டோ டவுன்லோட் ஆயிடுச்சு இதுக்கு மேல கிளிக் பண்றேன் இது பாருங்க फ्रेंड्स இந்த நமக்கு இந்த போட்டோ கிடைச்சிச்சு இந்த போட்டோ நாம வந்து ஜஸ்ட் மினிமைஸ் பண்ணி காமிக்கிறேன் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் फ्रेंड्स நீங்க இது பண்ணிக்கலாம் நீங்க பேக் வந்தால இந்த போட்டோ நமக்கு மேல 1 என்ற ஆப்ஷன் ஷோ பண்ணது பாருங்க இந்த இடத்துல நான் பேக் வந்துறேன் போயிடுச்சு பாருங்க फ्रेंड्स ஓபன் என்ற ஆப்ஷன் இதுக்கு மேல மறுபடியும் நான் கிளிக் பண்ணா எனக்கு இந்த போட்டோ ஷோ பண்ணல இதுதான் फ्रेंड्स நமக்கு நியூவா வந்திருக்கு இந்த ஃபியூச்சர் இப்போ நீங்க உங்களோட பர்சனலி ஏதாவது நீங்க உங்க நண்பர்களுக்கோ இல்ல நீங்க ஒரு குரூப்ல கூட நீங்க ஷேர் பண்ணணும்னு நினைச்சா இப்போ பாருங்க குரூப்ல கூட நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒன்னு ஷோ பண்றேன் பாருங்க இப்போ ஒரு குரூப்ல நீங்க இருக்கீங்க அந்த குரூப்ல ஒரு இம்பார்ட்டண்டான நீங்க ஒரு விஷயத்தை போடுறீங்க फ्रेंड्स பட் வந்து எல்லாரும் வந்து பார்க்கணும் பார்த்துட பிறகு ஒரே நேரத்துல அவங்க பார்த்துட உடனே அவங்களுக்கு டெலீட் ஆயிடும் அது எப்படின்னு பார்த்தா फ्रेंड्स சேம் இதே மெத்தட் தான் இதோ பாருங்க फ्रेंड्स இந்த போட்டோ நான் ஒன்னு செலக்ட் பண்றேன் ஒரே ஒரு போட்டோ தான் फ्रेंड्स இது நமக்கு அப்ளிகேபிள் இப்போ பாருங்க இது ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம் 1 என்ற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டு சென்ட் பண்ணாக அவங்களுக்கு எல்லாருக்கும் பார்க்குற அவங்களுக்கு 1 என்ற ஆப்ஷன் இந்த குரூப்க்கு கூட நம்மளுக்கு ஷோ பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ் குரூப்ல இருந்தீங்கன்னா ஒன்ஸ் எல்லாரும் வந்து ஒரே ஒரு வாட்டி நீங்கள் பார்க்கணும்னா அது போல இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணால் தான் இந்த ஆப்ஷன் நம்மளுக்கு எனபிளாகவும் நீங்களும் யூஸ் பண்ண முடியும் இப்போ பாருங்க ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு இந்த இடத்துல நான் ஃபோட்டோ ஷோ பண்ணேன் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு டபுள் டிக் வந்து ப்ளூவில் வந்துடுச்சு அந்த அக்கௌண்ட்டில் நான் பார்த்துட்டேன் ஸோ அதுக்கு எனக்கு இந்த டபுள் டிக் ப்ளூவில் வந்துச்சு இப்போ இந்த அக்கௌண்ட்லேருந்து வேலை நான் பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க இந்த அக்கௌண்ட்லேருந்து கூட நான் வந்து நீங்கள் எத்தனை அக்கௌண்ட் வச்சுட்டு இருந்தாலும் உங்கள் எதுவும் ப்ராப்ளம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதோ இதே ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணி இல்லை வேறு ஃபோட்டோ கூட நான் செலக்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதோ என்னோட
என்னோட இந்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண ஒன் என்ற ஆப்ஷன் இருக்குது, இதை கொடுத்துறேன். இப்போ சென்டுன்னு கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோட்டோ நம்மளுக்கு சென்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சென்ட் ஆயிடுச்சு. சென்ட் ஆகிட்ட பிறகு டபுள் டிக் நம்மளுக்கு வந்துருச்சு. பட் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல டபுள் டிக் வந்து ப்ளூ ஆகலை. இந்த அக்கௌண்ட்டில் நம்ம பார்த்து தான் நம்மளுக்கு ப்ளூ ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, இதில் நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ வந்துடுச்சு. இந்த ஃபோட்டோ ஒரு ட்ரிக் சொல்கிறேன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எண்டிங் வரைக்கும் நீங்கள் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த ட்ரிக் பற்றின ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ அதுங்க நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, இது நம்ம ஜஸ்ட் பேக் வந்தாலே நம்மளுக்கு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபோட்டோவாக இருந்துச்சுன்னா இது நீங்கள் அப்படியே வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு பேக் வந்தாங்க, நம்மளுக்கு ஃபோட்டோ வந்து ஓப்பன் டேட் ஆப்ஷன் நம்மளுக்கு பேக் வந்தாலே நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ காமிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன தான் பண்ணால் கூட காமிக்காது. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ டெலிட் ஆகாது. இது ஒரு சின்ன ட்ரிக் ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நியூவாக வந்திருக்கிற அப்டேட்டுக்கு நாம வந்து இதுக்குள்ளே நுழைஞ்சு நம்ம விளையாடுற மாதிரி வந்து இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது நான் வந்து பர்சனலி ஷேர் பண்ண நினச்சேன். இதோ இந்த ட்ரிக், இந்த ஸ்க்ரீன்ஷாட் ட்ரிக். இப்போ நம்மளுக்கு வந்த இந்த நியூ அப்டேட் நம்மளுக்கு இது எப்படின்னு நம்ம தெரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எப்படி இது அப்டேட் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் கூட நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. நீங்களும் இது மேலே உங்களுக்கு பர்சனலி யாருக்காவது ஷேர் பண்ணணும், பர்சனல் ஃபோட்டோ நீங்கள் ஷேர் பண்ணது இருந்தாலும் இந்த மெத்தட் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போவே போய் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தாங்க. நான் சொன்னதில் உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்தால் கூட நம்மளுக்கு இந்த வாட்ஸ்அப்பில் நியூவாக வந்திருக்கிற ஃபீச்சர், இப்போ ஒரு வாட்ஸ்அப்லேருந்து இன்னொரு வாட்ஸ்அப்புக்கு நம்மளுக்கு நம்ம சென்ட் பண்ணுற ஃபோட்டோ நம்மளுக்கு எப்படி நம்ம சென்ட் பண்ணணும், இந்த வியூ ஒன்ஸ் இந்த ஒரு ஒன் என்ற ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை சென்ட் பண்ணணும். இது போக நம்ம இது கிளிக் பண்ணால் தான் அவங்க ஒரு முறை பார்த்துட்ட பிறகு அப்படியே அவங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ டெலிட் ஆகிடும். நம்மளுக்கு கூட இது ஷோ பண்ணது ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு இது அவங்க ஓப்பன் பண்ணலை, ஓப்பன் என்ற ஆப்ஷன் நம்மளுக்கு ஷோ பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்கும் ஓப்பன் என்ற ஒரு ஆப்ஷன் ஷோ பண்ணும். பட் அவங்க வந்து அது கிளிக் பண்ணாலோ அவங்களுக்கு அவங்களோட கேலரியில் கூட இந்த ஃபோட்டோ போய் சேவ் ஆகிருக்காது ஃப்ரெண்ட்ஸ், நான் சென்ட் பண்ண இந்த ஃபோட்டோ. இது போல வந்து நம்மளுக்கு இப்போ நாம பண்ண இந்த ப்ராசஸ் போல வந்து மற்றவங்க நம்மளுக்கு இந்த வியூ ஒன்ஸ் என்ற ஆப்ஷன் அவங்கள நம்மளுக்கு யூஸ் பண்ணி பண்ணாங்க. நம்மளுக்கு வந்து அந்த ஃபோட்டோ நம்ம பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃபோட்டோ வந்து நம்ம ஜூம் இன் ஜூம் அவுட்லாம் பண்ணலாம், எதுவும் ஆகாது. பட் நம்ம பேக் கொடுக்குற வரைக்கும் நம்மளுக்கு அந்த ஃபோட்டோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். நம்ம பேக் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ நம்மளுக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஓப்பன் என்ற ஆப்ஷன் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஒருத்தர் நம்மளுக்கு வியூ ஒன்ஸ் என்ற ஆப்ஷன் அவங்க எனேபிள் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்மளுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஃபோட்டோ, எனக்கு இந்த ஃபோட்டோ எப்பவும் அப்படியே இருக்கணும், அவங்க நம்மளுக்கு இந்த வியூ ஒன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா கூட எப்படி நம்ம டெலிட் ஆகாமல் பார்க்கணும்னு பார்த்தா, ஜஸ்ட் நீங்கள் அந்த ஃபோட்டோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் உங்களோட மொபைலில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோ அவங்களுக்கு நீங்கள் வியூ ஒன்ஸ் பார்த்தா கூட உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் என்ற உங்களுக்கு கேலரியில் ஒரு டேப் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதில் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து சேர்ந்துடும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லாமல் இந்த வீடியோட மெயின் கான்செப்ட். இது போல் பல வீடியோஸ்க்காக நீங்கள் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் பிரஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோ கீழே பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அது நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் ஒரு பெல் ஐகான் ஃப்ரெண்ட்ஸ் அது கிளிக் பண்ணாங்க, ஆல் என்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். எதுக்காக அது சொல்கிறேன்னா, நான் பண்ணுற ஒரு வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் ஃபார்மெட்டில் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஜஸ்ட் ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் பல வீடியோஸ் பண்ணுங்கள், எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுப்பா அவங்களுக்கு யூஸ் பண்ணுற ஒரு வீடியோ இருக்கும். ஓகே, அடுத்த நல்ல ஒரு வீடியோ சந்திக்கலாம். லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் வாட்சிங், பை பை.